சில பேர் வாழ்க்கையிலும் கூட இருந்திருப்பாங்க, எல்லா உதவி செஞ்சிருப்பாங்க, நீ கூப்பிடும் போல திடீர்னு இப்போ வரமாட்டாங்க, நீ யாருனே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, உன்கிட்ட நெருங்கவே மாட்டாங்க, உனக்கு போன் பண்ண மாட்டாங்க, உங்ககிட்ட பேச மாட்டாங்க, உங்ககிட்ட எதுவும் பண்ண மாட்டாங்க, அப்படி நீ சோர்ந்து போய் உங்களை பார்த்து சொல்றேன், சோர்ந்தே போகாதீங்க. கர்த்தர் சில நேரம் உனக்கு உதவி செய்தவர்களை ஆண்டவர் எடுக்கிறான்னு சொன்னா, உனக்கு பரிச்சயமா இருக்கிறவங்களை ஆண்டவர் தெரியாத நபரை மாறி மாத்துறான்னு சொன்னான். ஏன் தெரியுமா? அந்த நீ வளர்றதுல, நீ கர்த்தர் உன் ஆசீர்வதிக்கிறதுல அவங்களுக்கு அந்த பங்கு இல்லைன்னு அர்த்தமா? தம்பி, அங்கிள், ஆன்டி, கத்தருனை உயர்த்துறதுல அவங்களுக்கு பங்கு இல்லை. நீ வேண்டான்னு சொல்லல, நீ வராதன்னு சொல்லல, நீ வந்து போன் பண்ணல, நீ பேசினல, நீ கூப்பிட்டல, அவங்க தானே உன்னை தெரியாத மாதிரி இருந்தாங்க, அவங்க தானே உன் போன் எடுக்கல, அவங்க தானே உன் மெசேஜ பார்க்கல, நீ சொல்லல, நீயே சொல்லியும் அவங்க வராம இருக்கிறாங்கன்னா அது உன் நல்லதுக்கு. யாரு வராங்களோ இல்லையோ, எவன் வராளோ இல்லையோ, எவங்க வாழ்க்கையில இருக்கிறாங்களோ இல்லையோ, ஏசு போருவன் தேவன் போருவன் போருவன்.